எய்தற்கு அரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். இதன் பொருள் என்னவென்றால், கிடைத்தற்கரிய காலம் வந்து வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்தற்கரிய செயல்களை செய்ய வேண்டும். ஆண்டு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். அதாவதுங்க, இளையோர் கூட்டம் தலைமை தாங்கும் பூமியே புதிய பூமி அப்படின்னு புரட்சி தலைவர் சொல்லியிருப்பார். அந்த ஒரு பாணியில் இப்போ என்ன இருக்குன்னா, அன்னூரில் அண்ணாமலை அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்டாக ஆரம்பிக்குது ட்விட்டரில். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நேற்று இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு வேண்டி, விவசாயிகள் கூட நிற்கிறதுக்கு வேண்டி திரு அண்ணாமலை அவர்கள் அன்னூருக்கு போயிருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா சில இன்ட்ரெஸ்டிங் போஸ்டர்ஸ் வந்திருக்கு. இந்த போஸ்டர்ஸ் நமக்கு தெரியும், தமிழ்நாட்டில் ரொம்பவே முக்கியமானது. போஸ்டர்ஸ் பேனர்ஸ் மூலமாக பல செய்திகளை ஆட்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது நம்மளோட ஒரு கலாச்சாரம், போஸ்டர் கலாச்சாரம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு முக்கியமான போஸ்டர், ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் கையில் வில்ல வச்சுக்கிட்டு அப்படியே அந்த RRR ஸ்டைலில் அப்படி நிற்கிற மாதிரி அந்த ஹிந்துத்துவ கொள்கையை காட்டியிருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை யாரோட ட்ரெடிஷ்னலாக ஹிஸ்டாரிக்கலாக யாரோட கோட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவரோட கோட்டை. ஸோ புரட்சி தலைவரோட ஃபோட்டோ அங்கே கையில் சாட்டையோட அவர் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ இது எல்லாம் எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்துத்வ கொள்கை புரட்சி தலைவரின் வழியில் அவர் செஞ்ச அந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலிருந்து செய்வார் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்குண்டான இந்த ஒரு முயற்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான ஸ்பீச், அங்கே போய் விவசாயிகள் கூட நின்று அவங்களுக்கு தோளோட தோளாக நின்று நாங்கள் கூட நிற்போம் அப்படிங்கிற ஆதரவும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு உறுதியும் கொடுத்துட்டு வந்திருக்காரு திரு அண்ணாமலை அவர்கள். இதெல்லாம் வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த பிரச்சனைகளை ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த அந்த லேண்ட் அக்விசேஷனில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அந்த பேசிக் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள். எல்லாவற்றையும் விட இதை தரிசு நிலம் என்று சொல்லுகின்றீர்கள். நாங்கள் போன வருடம் வந்த பொழுது, அதன் பின்பு வந்த பொழுது கூட உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த நிலத்தில் என்னமெல்லாம் நம்ம விளைக்கிறோம் நமக்கு தெரியும். வெங்காயத்திலிருந்து மிக முக்கியமான விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களுமே வருகிறது. வாழை, மஞ்சள், புதினா, மல்லி, தென்னை, சின்ன வெங்காயம், எங்க போய் பார்த்தாலும் இதை பார்க்க முடியும். இதை வைத்து மக்கள் வாழ்கின்றார்கள், இதை வைத்து வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், காலங்காலமாக வச்சிருக்காங்க. இங்க யாருமே பணக்காராக வேண்டும் விரும்பலைங்க, அதை ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அன்னூர் மண்ணில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இந்த நிலத்தை எல்லாம் கொடுத்துட்டு, நீங்க கொடுக்கிற சொற்ப பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு போய் சென்னைக்கு வந்து ஒரு பிளாட்ல அங்கே தங்கி கொண்டு எப்படி வாழ்வார்கள்? இவங்க எல்லாம் 4:30 மணிக்கு எந்திரிச்சு சூரியனை பார்த்து விட்டு கையில மம்மட்டி எடுத்துக்கிட்டு கடப்பார் எடுத்துட்டு விவசாயிக்குள்ள போனவங்க, காலங்காலமாக வாழ்ந்தவர்கள். உங்களை போல விவசாய பெருமக்களும் வாழ வேண்டும் என்று நினைத்தால் நீங்க தப்பா வாழ்றீங்க, நாங்க தப்பா வாழல, நாங்க சரியா வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் சரியாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்த பகுதி தமிழகத்துல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், அதற்காக நாங்குநேரியில் ஒரு தொழிற்பேட்டை அமைக்கிறோம். 2518 ஏக்கர் தொழிற்பேட்டை அமைத்து இன்னைக்கு நாங்குநேரி தொழிற்பேட்டைக்குள்ள ஒரு நிறுவனம் கூட இல்லை என்பதுதான் உண்மை. இதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் கொஞ்சம் அண்ணாமலை அவர்களை க்ளோஸாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, எந்த ஒரு போராட்டத்துக்கும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த எந்த பிரச்சனைக்கு வேண்டி அங்கே அந்த போராட்டத்துக்கு போகிறாரோ அதை பற்றி பேசிவிட்டு, அதுக்கப்புறமா கண்டெம்பரரி பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், என்ன விஷயங்கள்லாம் அரசியல் தளத்தில் நடந்துக்கிட்டு இருக்கோ அதை பற்றி அவரோட ஓன் பாணியில் அவர் பேசுவார். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டிசம்பர் 11ஆம் தேதி இங்கே வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, 11ஆம் தேதி இந்த அமைச்சரவை மாற்றம் கொண்டு வர்றதுக்குண்டான ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க திமுக அப்படின்னு செய்திகள்லாம் வந்து சேருது. அதுவும் 3 முக்கியமான அமைச்சர்களை மாற்றி விட்டு அதுக்கு பதிலாக இளைஞர்களை உள்ளே கொண்டு வரதுக்குண்டான முயற்சி. இளைஞர்னா வேறு யார்? முதல்ல இளைஞர் அணி தலைவர், அதுக்கப்புறமா இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஒரு போஸ்டிங் கொடுக்கலாம். ஏன்னா 2 வருஷம் முடிய போதில்ல, 2 வருஷம் அவர் சேவை செஞ்சார், அதுக்கப்புறம் தான் நாங்கள் அமைச்சரவை கொடுத்தோம், எல்லா வாய்ப்பும் இருந்தும் அது 2 வருஷம் அவர் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்தார், சேவை பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறது தான் அந்த 2 வருஷம். ஸோ இது கொண்டு வர போகிறாங்க. ஸோ அவரை பற்றி பேசி ஆக வேண்டும் அல்லவா? ஸோ அதற்கு வேண்டி என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் அட்டாக் வைக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நேர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இத்தனை நாள் அவர் வந்து அட்டாக் இந்த ஃபஸ்ட் ஃபேமிலி மேலே வைப்பார், பட் இப்போ என்னென்னா டைரக்ட் அட்டாக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் மேலே வைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். இது வந்து ரொம்பவே முக்கியமான ட்ரெண்டு. மற்றவங்களெல்லாம் அடிச்சு அடித்து போர் அடித்து போச்சு, மற்றவங்களெல்லாம் வந்து என்ன தான் சொன்னாலும் அவங்க வராங்க, இவர் வந்து இவர்கிட்ட வந்து பதிலடி வாங்குறாங்க, போய்கிட்டே இருக்காங்க. ஸோ எல்லா அமைச்சர்களும்
ஒவ்வொன்றா வந்து இவங்க இவருக்கு அகேன்ஸ்டாக பேச ட்ரை பண்ணாங்க. பட் எல்லாருக்கும் பதிலடி கொடுத்தனால அவர் போயிட்டார், பிடிஆர் அவர்கள் உட்பட. ஸோ இப்போ எல்லாரையுமே பார்த்தாச்சு. கடைசியாக அந்த ஃபேமிலி, அதாவது க்ரௌன் பிரின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஸோ வந்து அவரை டைரெக்டாக அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கோடிகள் செலவு பண்ணாலும் சரி, நீங்கள் 80 படங்கள் எடுத்தாலும் சரி, 8000 கோடிகள் செலவு பண்ணாலும் சரி, 80 வருஷம் எடுத்தாலும் சரி, நீங்கள் அவரை வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆக்க முடியாது. யாரை? க்ரௌன் பிரின்ஸை நீங்கள் வந்து ஒரு சிறந்த அரசியல்வாதி ஆக்க முடியாது. ஆனால் அவர் ஒரு பிளே பாயாக தான் இருப்பார் அப்படின்னு டைரெக்டாக சொல்லிவிட்டார். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்படி அண்ணாமலை அவர்கள் பிளே பாய் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இது நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்காது பட் நான் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன், ஜெயக்குமார் அவர்கள் அவரை பார்த்து சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்கிறார். உடனே நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இவரை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளே பாய் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது ஒன்றும் அரசியலில் பேசப்படாத ஒரு விஷயம் கிடையாது. பட் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அவர்கள் டைரெக்டாக அட்டாக்கு திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மேலே வைக்கிறார். ஏன்னா ஃபியூச்சர் ஆஃப் பாலிட்டிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக வெர்சஸ் பாஜக அப்படின்னு வரும்போது, இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிஸ் வரும்போது, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெர்சஸ் அண்ணாமலை அவர்கள் இதுதான் இருக்கும். ஸோ அதற்குண்டான ஆரம்பத்தை இவரே பண்ணி வச்சிட்டார். ஆனால் 12ஆம் தேதி போட போகிறீங்க இல்லையா, அதை பண்ணிட்டு போங்க. ஆனால் மக்கள் இதுக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டாங்க. நீ என்ன தான் வந்து இந்த படத்தில் காக்கி சட்டை போட்டுட்டு இந்த கண்ணாடியை போட்டு கூலிங் கிளாஸில் மிரட்டலாக இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணாலும், நேற்று ஒரு படம் பார்த்துக்கிட்டு இருந்தேன், இந்த வடிவேல் வந்துட்டு ஒரு வட்டிக்கு விடுற தொழில ஆரம்பிச்சிருப்பார். அப்போ வந்து இந்த கிரண் பக்கத்தில் வந்து, ஏப்பா உனக்கு இந்த வட்டிக்கு விடுற தொழில் பண்ணலாம்னு யார் சொன்னா? இல்லைப்பா என் பேச பார்த்தா டெரராக இருக்குன்னு ஒருத்தன் சொன்னான்னு. எப்பா காத்து, நீ ஒரு காமெடி பீஸ்ப்பா, உனக்கு இது செட் ஆகாதுன்னு சொன்னார். அது வேற இது வேற. பட் இருந்தாலும் இவர் ஒரு முயற்சி எடுத்திருக்காருல்ல, அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போலீஸ் ஸ்டேஸ் எல்லாம் போட்டு அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கிறதுக்கு முயற்சி எடுத்திருக்காருல்ல, அவரோட பொசிஷன் வந்து அவ்வளோ பண்ணியிருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க தான் சொல்லுவாங்க, வேறு யாரும் சொல்ல மாட்டாங்க. அதற்கு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும், அதெல்லாம் மக்கள் பணி செய்யணும், மக்கள் பணி தான் முக்கியம் அப்படின்னு மனதில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அதெல்லாம் போட முடியும். நீங்கள் வேணால் சும்மா இந்த ரீலெல்லாம் வந்து படத்தில் ஓட்டிக்கலாம், இதெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டார். ஸோ அட்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க உதயநிதி ஸ்டாலின் உங்கள் தகுதி என் தகுதி ரெண்டுத்தையும் மக்கள் முன்னாடி கொண்டு போய் வைப்போம், இதில் மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு டைரெக்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டைரெக்டாக பதில் சொல்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டார். ஏன்னா அது ரிஸ்க். ஏன்னா அவர் ஏதாவது ஒன்று சொல்ல போய் இவர் அட்டாக் டபுள் ஆகும், இவர் மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிப்பார், பல விஷயங்கள் எடுத்து வெளியே வைப்பார். அதனால் அவர் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் மற்ற அமைச்சர்களையோ இல்லை ஏதாவது வேறு ஆட்களை விட்டு ஏதாவது ஒரு பிரச்சனையை தூண்டி விடுறதோ இந்த மாதிரி டைவர்ஷன் தான் பண்ணுவாங்களே தவிர, டைரக்டாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ணாமலை அவர்களை கன்ஃபர்ம் பண்ண மாட்டார். இதை எழுதி வச்சுக்கோங்க. முதலமைச்சர் காலையில் வாக்கிங் செல்லும் பொழுது அமைச்சர் மா சுப்பிரமணியனை பார்த்து கழகத் தலைவனை பற்றி தெரிந்து கொண்டார். ஏங்க, சரி டிசம்பர் 12ஆம் தேதி நீங்கள் தான் பட்டம் சூட்டுறீங்க, பட்ட தலைவசருக்கு பட்டம் சூட்டுறீங்க. ஆட்சிக்கு வந்து 4 படம் எடுத்தாங்க, 4 படத்தில் டெவலப் பண்ணி பட்டத்தலசரை டெவலப் பண்ணலாம். நான் இன்னைக்கு 500ல் சொல்கிறேன், 80 வருஷம் ஆனாலும், 80 படத்தை எடுத்தாலும், 8000 கோடி செலவு பண்ணாலும், பட்டத்திரவரசர் பிளேபாயாக தான் இருப்பார். அவர் வந்து மக்களுக்காக, விவசாய பெருமக்களுக்காக, தமிழக மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவரை ஸ்கிரீன்ல போடலாம். நீங்கெல்லாம் ஸ்கிரீன்ல ஒரு காக்கி டிரெஸ் வாடகைக்கு எடுத்துட்டு போட்டு வந்தீங்க, அதை 10 ஆண்டுகள் அணிந்து வேலை செய்திருக்கின்றோம். இங்க வெள்ளிங்கிரி அண்ணன் இருக்காங்க, அந்த காக்கி டிரெஸ் போடுறதுக்கு ஒரு தகுதி வேணும், ஒரு தகுதி வேணும். அடிப்படை தகுதி என்பது மக்களை பாதுகாப்பேன், மக்களுக்காக என்னுடைய பணியை செய்வேன் என்று சொல்வதற்கு தான் அந்த காக்கி டிரெஸ்ஸுக்கான அடிப்படை தகுதி. நிறைய காவல்துறை நண்பர்கள் இருக்காங்க, அந்த தகுதி இருக்கிறனால தான் போடுறாங்க. ஆனா கையில 120 கோடி படம் இருக்கு, பணம் இருக்கு, ப்ரொடக்ஷன் கம்பெனி எங்கிட்ட இருக்கு, நான் காக்கி டிரெஸ் போட்டுட்டு படத்துல நடிச்சா மக்களுடைய காவலன் ஆகலாம், கனவுல மட்டும்தான், நினைவுல கிடையாது. அதனால் தொடர்ந்து படத்தை எடுங்க, 80 வருஷம் படத்தை எடுங்க. இதற்குத்தான் முதலமைச்சர் அக்கறை செலுத்துகின்றாரோ தவிர விவசாய பெருமக்களுக்கு இல்லை. தமிழகத்துல என்ன நடக்குதுன்னு இல்ல, மக்களுக்கு என்ன பிரச்சனை எப்படி சரி பண்ணலாம் அது கிடையாது, விவசாயிகளுக்கு பிரச்சனை இல்லாதப்ப இங்கிருந்து ஒரு குரூப் டெல்லி போ, அவங்கள ஆடிக்கார் வச்சிருக்கக்கூடிய பேருக்கு விவசாய தலைவர் ஆடிக்கார் வச்சிருப்பாங்க, அண்ணன் இங்கிருந்து டெல்லிக்கு போவாங்க ஒரு குரூப். அங்க போய் நாங்கள் குறிப்பா இருக்க முன்னாடி அதிமுக ஆட்சி இருந்த பொழுது திமுகவினுடைய தூண்டுதல்ல டெல்லியில் அமர்ந்து பேசுவாங்க ஒரு குரூப். இன்னைக்கு அந்த ஒரு குரூப்பை இங்க காணா, யாரையுமே காணா.
அடுத்தது பாருங்க, இந்த இடத்துல ஒரு புது மெத்தடை கொண்டு வர்றாரு, சாகும் வரை உண்ணாவிரதம். நல்லா பார்த்துக்கோங்க, இது வந்து ஒரு காந்தியன் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சாகும் வரை உண்ணாவிரதம்னா இப்போ தமிழ்நாட்டில் யாரும் நம்ப மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுவிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு முன்னாடி ரெண்டு கூலர் இந்த சைடு வச்சுட்டு கூட ரெண்டு ஆட்களை உட்கார வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிடாமல் ஒரு மணி நேரம் நான் இருந்தேன், இதை தான் உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி உண்ணாவிரதம் கிடையாதுப்பா, சாகும் வரை உண்ணாவிரதம். இது காந்தியன் ஸ்ட்ராட்டஜி. அவர் என்ன பண்ணுவார்னா, ஆங்கிலேயருக்கு அகேன்ஸ்டாக ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணுமா, சாகும் வரை உண்ணாவிரதம்னு உட்காந்துருவார். ஸோ அது பண்ணதுக்கப்புறம் தான் வந்து இந்த பூனா பேக்டே சைன் பண்ணாங்க ஆங்கிலேயர்கள். ஸோ அந்த வழியில் எவ்வளோ நாளானாலும் சரி, 50 நாள் ஆனாலும் சரி, நாங்கள் சாப்பிட மாட்டோம். அதாவது உண்மையான உண்ணாவிரதம், நீங்கள் நினைக்கிற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய உண்ணாவிரதம் கிடையாது, அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட பவர் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஆகையினால இந்த விஷயத்தை முன்னுக்கு கொண்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. அப்புறமா இந்த சிஎம் நம்மளோட மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் பார்த்திங்களா, அவருக்கு மனதில் என்ன அக்கறை இருக்குது மக்கள் மேலே? அவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது லவ் டுடேயை பற்றியும் அப்புறமா தன்னோட மகனோட இந்த படத்தை பற்றியும் அதை தானே நீங்கள் கேட்குறீங்க, அப்போ உங்களுக்கு எது முக்கியம், உங்களுக்கு எது ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றார். முதல் நாள் இந்த ஒரு கைப்பிடி மெண்ணை எடுக்க அரசு இங்கே வரும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நான் அன்னூரிலே சாகும் வரை என்னுடைய உண்ணாவிரதத்தை ஆரம்பிப்பேன். சாகும் வரை அது எத்தனை நாளாக இருந்தாலும் பார்ப்போம், 10 நாள், 50 நாள், எத்தனை நாளாக இருந்தால் இந்த உடலிலே உயிர் இருக்கும் வரை, உடம்பிலே உயிர் இருக்கும் வரை ஒரு படி மண்ணை உன்னால் எடுக்க முடியாது. வாய்ப்பேல ராஜா, வாய்ப்பேல இல்ல, போட்டி போட்டு பார்த்துருவோம், போட்டி போட்டு பார்த்துருவோம். ஒரு வாரம் தாங்குவாங்களா, 10 நாள் தாங்குவாங்களா, இல்ல 15 நாள் தாங்குவாங்களா? அதற்கும் தயார். நீங்க போட்டி போட்டு பார்க்கலான்னு, ஒரு வாரம் இருப்பாங்க அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க, 10 நாள் இருப்பாங்க அதுக்கப்புறம் கிளம்பிடுவாங்க, 15 நாள் இருப்பாங்க கிளம்பிடுவாங்க. இங்க யாரும் திமுக இல்ல, பின்னாடி அண்டால பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு வர்றேன். சாகும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன், முன்னோடியாக தலைவன் என்கின்ற முறையில் நான் முதலாளாக இங்கே வந்து அமர்வேன். நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் அங்கே அமர்வோம், சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம். நீ ஜீவோவை திரும்ப எடுக்கலாம் அங்கே சொல்ல போறது, நீ ஜீவோவை திரும்ப எடுத்துக்கங்கலாம் திமுக சொல்ல போறதுல, நீ ஜீவோ வச்சுக்க, முதலமைச்சர் ரூம்ல போட்டு பூஜை போட்டுக்க, ஜி ஸ்கொயர் காரங்கிட்ட கொடுத்துக்க, அது திருப்பதி தேவஸ்தானம் வெங்கடாஜலபதி கொண்டு போய் பூஜை போட்டுட்டு வா, நிறைய பணம் வர வேண்டும் போட்டுக்க, அதெல்லாம் வேண்டாம். நீ ஜீவோ எல்லாம் திரும்ப எடுக்காது, அதெல்லாம் நீ வச்சுக்க, தைரியம் இருந்தா ஒரு படி மண் எடுத்துப்பாங்க. என்னதான் இவரை வந்து கன்னடிகா அப்படின்னு கலாய்ச்சாலும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு மொழி தெரிகிறது ஒரு கலாச்சாரத்தையே தெரிகிற மாதிரி. ஸோ அதனால் சைடில் ஒருத்தர் வந்து அப்படியே சொல்கிறாரு, அதாவது சார் அங்கே பெங்களூர்லேருந்து கர்நாடகாவிலேருந்து மக்கள்லாம் வந்திருக்காங்க இங்கே அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து அவங்களுக்கு வேண்டி கன்னடத்துலேயும் பேசி காட்டுறாரு. இது என்ன காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழி தெரிகிறது எவ்வளோ பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இளைஞர்களுக்கு புரிய வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு அவரோட இந்த ஸ்கில்லை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இல்லி தும்பஜனா கன்னட மாத்தாடு ஒரு லீதிரா, கன்னட மாத்தாடு ஒரு லீதிரா, நமக்கு ஒன்றே வந்து ஆஸ்வாச ஹெல்பெட்டில் இருந்து ஒக்தா இது பாரதிய ஜனதா பக்ஷா 20 தனக்கா, இல்லிருவா நம்ம நாயக்கர் 20 தனக்கா, டிஎம்கே பார்ட்டி உலகட பந்து தம்ம யார் லேண்டு தகுழிக்கல் யாகல, நான் விதி நான் வில்லி கூர்த்தவே நீம் சொத்துக்கு நான் விதுவே ஏனு ஆகலிக்கு நான் விடல். பெரியவர்களே தாய்மார்களே, அதனால் நீங்கள் தைரியமாக இங்கிருந்து நீங்கள் போங்க. அப்படியே அங்கே சென்னைக்கு வரோம். நம்ம அமர் பிரசாத் ரெட்டி காரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். அவர் நேற்று என்னை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, 4 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு அந்த ஸ்கேரெல்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, கடைசியாக எதுவும் நடக்கலை. அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழைய கேஸெல்லாம் நிறைய தேடி பார்த்துருக்காங்க போல், எந்த விதமான எஃப்ஐஆரும் ஆக்டிவாக இல்லை. அதனால் இவரை போய் அரெஸ்ட் பண்ணோன்னா ஸ்ட்ராங்கான ஏதாவது எஃப்ஐஆர் இருக்கணும், இப்போ வந்து இதுக்கு மேலே எஃப்ஐஆர் போட்டால் வேலைக்கு ஆகாது அப்படிங்கிறனால எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் நமக்கு சொல்லுது. நம்ம நண்பர் அமர் பிரசாத் ரெட்டி அவர்கள் மீன்வேல் என்ன பண்ணியிருக்காருனா, இந்த மருத்துவர்களோட மெத்தனை போக்குனால இறந்து போன ஃபுட்பாலர் பிரியா வீட்டுக்கு போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு வந்து இந்த கோச்சிங் கிட்டு அதுக்கப்புறமா இந்த நியூட்ரிஷன் கிட்டு இதெல்லாம் வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் விஜயன் இருக்கார் பார்த்திங்களா, நேஷனல் கோச்சு, நேஷனல் ஃபுட்பால் பிளேயர், அவர் முன்னிலையில் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த குழந்தை மனித பிரியாவோட ஃப்ரெண்டுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃபேமிலிக்கு போகிறாங்க. அப்புறமா இந்த அரெஸ்ட்டை பற்றியும் அவர்கிட்ட கேட்குறாங்க.
அங்க இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அவர் சொல்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதையும் கொஞ்சம் பார்த்துவாங்க. இந்த இந்த ஏரியாவில இருந்து எடுக்கணும்ன்றது எங்களோட, அதுல முதல் குழந்தை இந்த குழந்தை. இந்த குழந்தை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தை, இந்த பாப்பா வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டு, இவங்களும் ஃபுட்பால் பிளேயர், அதே காலேஜில் படிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்பான்சர் வந்து இவங்களுக்கு நாங்கள் பண்றோம். ஐ எம் வெயிட்டிங்ண்ணா. அது காரணம் என்ன, காரணம் என்னங்க, கொஞ்சம் வந்து அவங்களுக்கு என்னென்னா அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அவங்கள வந்து பூவா ஊட்டணும்னு நினைக்கிறாங்க. அது நம்ம பண்ண மாட்டோங்க. நீங்கள் நான் அரெஸ்ட் பண்ணி நான் வெளியே வந்தேன்னா இன்னும் ரொம்ப காட்டமாக இருக்கு என்னுடைய பதில்கள் எல்லாம். இல்லை வழக்கு இல்லை, அதை தான் தேடிட்டு இருக்காங்க. வழக்கு தேடிட்டு இருக்காங்க, ஏதாவது வழக்கு இருக்காண்ட. வழக்கு என் மேலே ஒன்றும் கிடையாது, ஏன்னா ஐமே ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கேன். வழக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, இனிமேல் ஏதாவது போடுவாங்க, பார்த்துக்கலாம். நீங்களாம் இருக்கிறீங்களே, காப்பாற்றிட மாட்டீங்களா? பார்த்துமா விடுங்க, ஜனநாயக நாடு, பத்திரிகை காப்பாற்றும். அப்படியே அங்கிருந்து அரசியலில் என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை செல்வராஜ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதிமுக இருந்தார், அப்புறமா ஓபிஎஸோட விசுவாசியாக இருந்தார், இப்போ அங்கேருந்து அப்படியே திமுகவுக்கு போயிட்டார். இபிஎஸ் என்ற ஒரு சுனாமி வந்து தமிழ்நாட்டையே அழித்து விட்டது அப்படின்னு அவர் சொல்கிறார். பொதுவாக வந்து சுனாமி வேவ் எல்லாம் சொல்லி என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு இன்ஃப்ளூயன்ஸோட மோடி வேவ், மோடி சுனாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது நல்லதான் சொல்லுவாங்க, ஆனால் இவர் வந்து அது ஒரு நெகட்டிவ் கனெக்டேஷனில் போட்டிருக்காரு. அவர் வந்து இறைவனிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன், இபிஎஸ்க்கு கூட இருந்ததுக்கு நான் இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் இவர் திமுக ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திராவிட பாரம்பரியம் இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா என்ன அது தெரியாது, பட் திராவிட பாரம்பரியத்தை வந்து தூக்கி பிடிக்கிறதுக்கு வேண்டி நான் வந்து திமுகவில் போய் சேர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் வந்து திமுகவில் போய் சேர்ந்திருக்கார். அப்போ நம்ம சிஎம் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு இந்த டைமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மொத முறையாக ட்ரெயினில் சிஎம் ஆனதுக்கப்புறம் இங்கேருந்து தென்காசிக்கு போகிறாரு. இந்த நலத்திட்டங்கள்லாம் எப்படி செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை மேற்பார்வையிடுறதுக்கு அவர் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காரு. அப்படியே அங்கேருந்து தேசிய அளவில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்சிடி டெல்லி எம்சிடி எலெக்ஷன்ஸில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, ஆம் ஆத்மி பார்ட்டி 132 இடம் எடுத்து ஜெயிச்சிருக்கு. பாஜக 91 தாண்டாது அப்படின்னு சொன்னாங்க. 15 வருஷமாக ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது, அதையும் தாண்டி 104 வந்திருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 53% ஓட் ஷேர் இருந்த ஆம் ஆத்மி பார்ட்டியோட ஓட் ஷேர் குறைஞ்சி 42% ஆச்சு. இவங்க இருந்து பாஜக 38% 39% ஆயிருக்கு. ஸோ இது ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு நல்ல வெற்றினாலும், இந்த ஓட் ஷேர் அப்படி பார்த்தோன்னா அது பாஜகவுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். அப்படியே அங்கேருந்து குஜராத்துக்கு போவோம். 182 சீட்டு. அப்போ இது வரைக்கும், இப்போ மத்தியானம் மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா 1:30. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 152 இடத்துல, எப்படி 152 இடத்துல 1985 149 சீட்டு ஜெயித்தாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் வின்னாக இருக்க போது அப்படின்னா நமக்கு தோணுது. 152 இடத்துல வந்து இவங்க வந்திருக்காங்க. ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. காங்கிரஸ் வந்து பயங்கரமான ஒரு சரிவை இங்கே சந்திச்சிருக்கு. அதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் அந்த பக்கம் போகவே இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி என்டையர் கேபினெட், சீஃப் மினிஸ்டர் உட்பட எல்லா என்டையர் கேபினெட்டையும் மாற்றினாங்க. மார்பி பிரிட்ஜ் இன்சிடென்ட் நடந்துச்சு. அப்போ என்டையர் இந்தியாவே, அதாவது என்டையர் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்போசிஷன், ஆன்டி மோடி மீடியா, இதை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி அங்கே வந்து மார்பிலையும் ஜெயிச்சிருக்காங்க. மூணு இடத்துலையும் வந்து பாஜக வந்து ரொம்பவே சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. 91 இடங்களில், அதாவது ஹாஃப் 182 91 இடங்களில் புதுசான ஆட்களை போட்டிருக்காங்க. ஸோ அங்கேயுமே வந்து பாஜக வந்து ஒரு வெற்றியை தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைவாழ் மக்கள், அதாவது இந்த ட்ரைபல்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல காங்கிரஸோட ஹோல்டாக இருந்துச்சு, அந்த இடத்துலையுமே வந்து இப்போ பாஜக ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு சிறந்த வெற்றி, ஒரு மகத்தான வெற்றி. எலக்டோரல் ஹிஸ்ட்ரியில் 27 வருஷமாக ஒரு பார்ட்டிக்கு எப்படி வந்து ஓட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போன முறை கொடுத்த ஒரு வெற்றியை விட இந்த முறை பயங்கரமான ஒரு வெற்றியை வந்து மக்கள் பாஜக கொடுத்துருக்காங்க. இது மோடி அவர்கள் மேலேயும் பாஜக மேலேயும் வச்சிருக்கக்கூடிய அபார நம்பிக்கை. ஹிமாச்சலில் பார்த்தீங்க அப்படின்னா, ரிவால்விங் டோர் பாலிடிக்ஸ் ஜெயிச்சிருக்கு வழக்கம் போல் பாஜகவுக்கு. அப்புறமா இப்போ காங்கிரஸ் அங்கே ஆட்சிக்கு வந்துடும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இப்போ பார்க்குற வரைக்கும் 28 சீட்டு பாஜக, 38 இடத்துல வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அங்கே ஓட் ஷேர் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 1% 0.5 to 1% ஓட் டிஃப்ரென்ஸ், ஓட் ஷேர் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. பட் இருந்தாலும் 2000 ஓட்டில் தான் வந்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஹிமாச்சலில் நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க, இண்டிபெண்டன்ஸும் இந்த இடத்துல நிறைய ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனலாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் இன்னும் தெரியவில்லை, ஏன்னா அது க்ளோஸ்லி ஃப்ளாட் எலெக்ஷன். ஸோ ஹிமாச்சலோட அப்டேட்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் நம்ம இதில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி எம்சிடி எலெக்ஷன்ஸில் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு ஒரு நல்ல வெற்றி, குஜராத் எலெக்ஷன்ஸில் ஒரு ஆப்போசிஷனை டெசிமேட் பண்ணி குஜராத்தில் பாரதிய ஜனதா பார்ட்டி வின் பண்ணியிருக்கு.
ஹிமாச்சல் பிரதேசில் காங்கிரஸ் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. காங்கிரஸ்க்கு நாடெங்கும் பின்னடைவு இருந்தால் கூட ஹிமாச்சலில் வெற்றி கிடைக்கதோ இல்லை வந்து தோல்வி கிடைக்கதோ இது வந்து ஒரு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இதுவரைக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இதை விட ரொம்ப கேவலமாக தான் இருந்திருக்கு. இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இளைய பாரதம் அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம். உங்கள் ஆதரவுக்கு என்றும் நன்றி. ஜெயஹிந்த். பதிவிடுக்கு நம்ம என்ன சொல்லணும்னா அந்த குஜராத்தோட வெற்றி பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பயங்கரமான வெற்றி. இது வந்து சாதாரணமாக பார்க்க முடியாது. பாஜக ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு அப்போசிஷன் இருந்தால், மோர்பி பிரிட்ஜ் இன்சிடென்ட் நடக்குது, என்டையர் நேஷனல் மீடியாவும் அதுக்கு அகேன்ஸ்டாக கேம்பெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, அப்படி எல்லாம் இருந்தும் கூட ஆம் ஆத்மி பார்ட்டி நாங்கள் வந்து இங்கே பெரிய ஒரு ஃபுட் ஹோல்டு எடுப்போம் அப்படின்லாம் சொல்லிட்டு கூட அங்கே அவங்க வின் பண்ணுறாங்க. 27 வருஷம் கழித்து கூட மறுபடியும் அவங்க தான் வின் பண்ணுறாங்க, மக்கள் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 வருஷமாக ஒரே பார்ட்டிக்கு மக்கள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்கன்னா அதோட மெசேஜ் கிளியராக இருக்குது. அந்த டெவலப்மெண்ட் மாடல் என்ன தான் மக்கள் அப்போசிஷனில் இருக்கக்கூடிய மக்கள் அதுக்கு அகேன்ஸ்டாக பேசினாலும் அந்த டெவலப்மெண்ட் மாடல் ட்ரை டெஸ்டட் மாடல் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துது. ஹிமாச்சல் பிரதேசில் தோல்வியும் ஒரு விதத்தில் பாஜகவுக்கு நல்லது தான். காரணம் என்ன, அடுத்த 2 வருஷத்தில் அங்கே ஒரு ஆன்டி இன்கம்பன்சி வரும், அதனால உங்களுக்கு இந்த நேஷனல் எலெக்ஷன்ஸில் வந்து 2024 எலெக்ஷன்ஸில் லோக்சபா எலெக்ஷன்ஸில் வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஓவரால் இந்த எலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த என்டையர் 3 ஸ்டேட்லேயும் டெல்லியில் எம்சிடி அப்புறம் பாக்கி 2 இடத்துலையும் இந்த சட்டசபை எலெக்ஷனுமே வந்து பாஜகவுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குது. காங்கிரஸுக்கு அதாவது ரொம்ப வேர்ஸ்ட்லேருந்து வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு டெல்லியை தவிர மற்ற இடத்துல ஸ்டேட்டில் மற்ற ஸ்டேட்ஸ்லாம் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வந்து ஒன்றும் பெருசாக வளரல அப்படிங்கிற மெசேஜும் நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த மெசேஜோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணைந்ததுக்கு நன்றி. வணக்கம். வந்தே மாத்திரம். பாரத் மாதா கி ஜெய். வாழ்க நம் பாரதம். ஜெய்ஹிந்த்.